ஸோ பிக் பாஸ் மூணாவது ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூணாவது ப்ரொமோவை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு, ஓகே இன்னும் எபிசோடு வந்து நவரசங்கள் கலந்த ஒரு எபிசோடாக தான் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த ரெண்டு ப்ரொமோ வந்து எமோஷனாகவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவனி வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா நமிதா ஹவுஸ்மேட் மேலே ரொம்ப கோவப்படுற மாதிரியான ஒரு எபிசோடாக இருக்குது. சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அபிஷேக் வந்து லைட்டாக கிரின்ச்சஸாக லைட்டாக ஒரு சில விஷயங்கள்லாம் ட்விஸ்ட் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. சரி என்ன தான் அந்த ப்ரொமோவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமிதா வந்து விஷல் வாஷிங் டீமில் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க குடிக்கிற மற்ற ஹவுஸ்மேட்ஸ் குடிக்கிற காஃபி அண்ட் டீ அந்த கப்ஸ் எல்லாம் வந்து அங்கே வைக்கிறதில்ல, கிச்சன் கிட்ட வைக்கிறதில்ல. அவங்க எங்கே எங்கெல்லாம் குடிக்கிறாங்களோ அங்கங்கே வச்சுட்டு போயிடுறாங்களாம். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து கழுவுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, நான் சொன்னால் கேட்க மாட்றாங்க. ஸோ பிரியங்கா நீ வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி பிரியங்காவை ஹெல்ப் கூப்பிட்றாங்க. சேம் டைம் பிரியங்கா இதை வெளியில் போய் மற்ற ஹவுஸ்மேட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் உட்காந்துருக்காங்க, ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அங்கே போய் பிரியங்கா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, காய்ஸ் நீங்களாம் வந்து டீ குடித்தா அந்த கப்பை வந்து சிங்க் பக்கத்தில் வச்சிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஒரு இடத்துல வைக்கிறதுனால எடுக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஹவுஸ்மேட்ஸ்லாம் கலாய்க்கிறாங்க போல், இதனால் உள்ளே இருக்க நமிதா கோவப்பட்டு வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறமா வெஸ்டல் வாஷிங் டீம் யார் யார் இங்கே இருக்கீங்க, நான் சொல்கிறத நல்லா கேளுங்க, யாரெல்லாம் அந்த டீ கிளாஸையோ பாத்திரத்திலையோ சிங்கு கிட்ட வைக்கிறாங்களோ அதை மட்டும் எடுத்து கழுவுங்க, இது எதையும் கழுவாதீங்க அப்படின்னு சொல்லி நமிதா ரொம்ப ஆங்கர் ஆகிடுறாங்க, ரொம்ப கோவப்படுறாங்க. ரொம்ப கோவப்பட்டோன்னா ஹவுஸ்மேட்ஸ் முகம்லாம் ஒரு மாதிரி வந்து வாடிடுச்சு. சேம் டைம் பார்த்தீங்கன்னா பிரியங்காவும் அடிப்பாவி என்னை சொல்லி விட்டு நீ வந்து இப்படி பண்ணிட்டே அப்படின்ற மாதிரி பிரியங்காவும் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேக் எந்திரிச்சு வந்து பிரியங்காவுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு. இப்போ தெரியுதா சிஎம் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் உனக்கு இருக்குன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறாரு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நமிதா சொன்ன கண்டென்ட்டை பிரியங்கா தானே இங்கே வந்து கன்வே பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக வந்து நம்ம அபிஷேக் அப்படி கலாய்க்கிறாரு. உடனே பிரியங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, அபிஷேக் தான் வந்து வேணும்னே பண்ணியிருப்பான், காஃபி கப்பில் இங்கே எடுத்துகிட்டு வந்திருப்பான், அவன் தான் அதெல்லாம் பண்ணியிருப்பான்னு சொல்லி பிரியங்கா வந்து அபிஷேக் மேலே பழி போடுறாங்க. உடனே அபிஷேக் எந்திரிச்சு பிக் பாஸ் குறும்படம் போடுங்க, பிக் பாஸ் குறும்படம் போடுங்க, இங்கே இருக்க எல்லாருக்கிட்டே வந்து குறும்படம் போட்டு காட்டுங்க, நான் தான் ஒரு மூணு நாலு காஃபி கப்பை எடுத்துகிட்டு போயிட்டு வந்து சிங்கி கிட்ட வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிஞ்சிருக்கு. பட் இதெல்லாம் வந்து அபிஷேக் அதாவது ஒருத்தவங்க ஜாலியாக ஒருத்தவங்க ரொம்ப கோபமாக பேசும்போது இன்னொருத்தவங்க கிரிஞ்சாக ஹாப்பியாக அதை அப்படியே ட்ரோல் பண்ணுற மாதிரி பேசுறது நமிதாவால் ஏற்றுக்க முடியல. இது அங்கே இருக்கிற போஸ்டர்ஸை பார்த்தாலே நமக்கு தெரியுது. ஸோ இந்த கோபங்கள் இது மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு எபிசோடில் எப்படியெல்லாம் வந்து முடிய போகுது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள் சினி சமூகத்தோடு.